கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படம் பண்றாரு. அதுவே பெரிய ஒரு சந்தோஷத்துக்கான காரணம், பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். நேர்கொண்ட பார்வை ட்ரெய்லர் நேத்து வெளியே வந்தது. ஐயோ வர்ஜன், நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா மிஸ் மீரா? பெரிய ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க. பிங்க் படம் 2016 லெவலில் வந்து தாப்சி பண்ணுவதில் ஒரு சென்ட்ரல் கேரக்டர் பண்ணாங்க. பிங்க் வந்து தமிழில் ரீமேக் பண்ணும்போது தாப்சி அதில் இல்லை. ஆனால் ட்ரெய்லர் வந்து அடுத்த நாள் தாப்சியோட இன்னொரு படம் கேம் ஓவர் தமிழ் ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு விக்டிம் மாதிரியான கேரக்டர் தான் பிளே பண்ணுறாங்க. மிகப்பெரிய கோயின்சிடன்ஸ் தான். சினிமா இஸ் ஸ்ட்ரேஞ்ச், லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு கோயின்சிடன்ஸ். பிங்க் படம் 2016 பார்க்கும்போது அருமையான படம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் கண்டிப்பாக இது தமிழில் ரீமேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ரீமேக் பண்ணாலும் டாப் ஸ்டார்ஸ், டாப் ஹீரோஸ் யாருமே இது எடுத்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். அஜித் விஜய் மட்டும் இல்லை, விக்ரம் சூர்யா, தனுஷ், சிம்பு இந்த ரேஞ்சில் கூட யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். அஜித் பண்ணுறாரு தெரிஞ்ச போது மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா அஜித் மாதிரி ஒரு ஸ்டார் நடிக்கும் போது படத்தோட கதையை வந்து மொத்தமா தலைகீழா மாத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதுல வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் நம்பாம கிட்டத்தட்ட விஜிலாண்டி ஜஸ்டிஸ் மாதிரியே கதை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் தமிழ் கமர்ஷியல் சினிமாவோட ஒரு குணாதிசயம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. பிங்க் கதைக்கு 90% உண்மையாக இருக்கிற ஒரு ரீமேக்காக தான் இருக்கும் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ட்ரெய்லர் தான் நேற்று வெளியே வந்திருக்கு. பிங்க்ல அமிதாப் பச்சன் பண்ண கேரக்டர் டிப்பிக்கல் ஹீரோ கேரக்டர்லாம் கிடையாது. அதில் சில ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த கமர்ஷியல் ஹீரோவும் அவ்வளோ சீக்கிரமாக ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஷேட்ஸ் வந்து நேர்கொண்ட பார்வையில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அஜித் அது தைரியமாக எடுத்து பண்ணதுக்காக மிகப்பெரிய பாராட்டுகள். சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் வராத ஒரு பிரபலமான நடிகை வித்யா பாலன் அவங்க காஸ்டில் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கதையில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். அந்த ஒரு ஷேடு, ஒரு பெக்யூலியர் ஷேடு வந்து அஜித்தோட கேரக்டரில் இருக்குன்னு நம்புறதுக்கான காரணம். நேர்கொண்ட பார்வை வந்து அஜித்தை விட அஜித்தோட ரசிகர்களுக்கு தான் ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 20 வருஷத்தில் அஜித் பண்ண எல்லா படங்களும் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், ரசிகர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சி பண்ண படம். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது அப்படின்ற ட்ரெய்லர்லேயே கிளியராக தெரியுது. இதில் வந்து தலை, கெத்து இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னே நம்புகிறோம். நிஜமாக தான் சார் சொல்கிறேன், நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். இது முழுசாக தலை அஜித்தை சுத்தின படம் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால இந்த படம் தியேட்டரில் எப்படி அஜித் ரசிகர்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு தமிழ் சினிமா ட்ரேடு மொத்தம் ஒத்து பார்த்துட்டு இருக்கும். இது நல்லா வரவேற்றுட்டாங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. அதனால அஜித் ரசிகர்கள் கையில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. விட்டுறாதீங்க. அதுக்குன்னு முழுசாக ஃபேன்ஸ்க்காக எதுவுமே இல்லாத படமானு கேட்டால் நோ. ட்ரெய்லரோட கடைசி ஷாட்டில் ஒரு ஃபைட் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்க்காக ஏதோ ஒன்று உள்ள வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் பிங்க் ஒரிஜினல் படத்தில் இல்லை. ஸோ அந்த ஃபைட் வந்து திரைக்கதையில் எங்கே எதுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்றது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து எந்த ஃபேன் ரெஃபரன்ஸ், எந்த ஸ்டார் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாதது ஒரிஜினலில். ஆனால் டைலாக் ரைட்டர் பிரில்லியன்ஸ் பாருங்க. ஒரு கோர்ட் ரூம் சீன்ல ஃபேன்ஸுக்காக ஒரு டைலாக் வச்சிருக்காரு. ஒருத்த மேல இருக்கிற விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக இன்னொருத்தனை அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்னு இன்டைரக்டா ஃபேன்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், இல்ல ஒரு கட்டளைனே சொல்லலாம், அப்படி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் லுக் அஜித் சாருக்கு மற்ற படங்கள்ல கரெக்டா இருந்ததோ இல்லையோ, இந்த படத்துக்கு இந்த லுக் பெர்ஃபெக்டா இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா பிங்கோட கதை தான் மொத்தமா சொல்லணும் அவசியமே இல்லை. நேர்கொண்ட பார்வை நேரா திரையரங்குகள்ல பார்ப்போம்.